1972 நாமக்கல் கவிஞர் வெ. இராமலிங்கம் பிள்ளை பிறந்த தினம். நாமக்கல் கவிஞர் வெ. இராமலிங்கம் பிள்ளை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என்று வழங்கப்படுகிறார். ராமலிங்கனார் பழைய சேலம் மாவட்டம், தற்போதைய நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன், அம்மணி அம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். அவரது தந்தை மோகனூரில் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார் மற்றும் இவரது தாயார் ஒரு பக்தியுள்ள பெண்மணி ஆவார். இவர் தங்கள் பெற்றோருக்கு 8வது குழந்தை ஆவார். நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் பள்ளி கல்வி பயின்றார். 1909 BA திருச்சியில் உள்ள பிஷப் எஃபர் கல்லூரியில் பயின்றார். அவர் ஆரம்ப காலத்தில் நாமக்கல் தாசில்தார் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட காங்கிரசின் செயலாளராகவும், கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும், நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியவர். தேசபக்தி மிக்க தமது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர். அரசின் தடை உத்தரவை மீறி கூட்டங்களில் சொற்பொழிவாற்றுபவர். 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் பதவியும் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தவர். தமிழன்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா என்கிற வீரநடைக்கு வித்திட்ட அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வந்தது. முத்தமிழும் ஓவிய கலையிலும் வல்லவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்திருக்கிறார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடிச் செல்வதற்கு ஏற்றி கொடுத்தார். கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த நாமக்கலில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லம் என ஆக்கியுள்ளது. இதில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மேலும் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டியுள்ளது. தட்டார தெரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த தெரு கவிஞர் இராமலிங்கம் தெரு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் அவர்களின் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் வெ. இராமலிங்கம் பிள்ளை இறந்த தினம் வரலாற்றில் இன்று.